வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் வந்து சரிலேரு நீக்கவரு. இது ஒரு தெலுங்கு படம். படம் எப்படி இருக்குன்றதை இப்போ ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். சரிலேரு நீக்கவரு, இது வந்து சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவோட படம். அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளை காட்டணும் டேரக்டர் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற மகேஷ் படங்களை விட இந்த படத்தில் மகேஷ் பாபு ரொம்ப தனியாகவே தெரியாது ஆக்டிங்கில். எப்படின்னா கிளைமேக்ஸ் மாதிரி வர சாங்காக இருக்கட்டும், இல்லை அவரோட ஆக்டிங் செகண்ட் ஆஃப்ல எமோஷன் சீனாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டார், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த பார்த்தா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு. முக்கியமாக நிறைய டான்ஸ் ஆடிருக்காரு, ஸ்டெப்ஸ்லாம் நல்லாவே போட்டு டான்ஸ் ஆடிருக்காரு. அடுத்து பார்க்க போனோம்னா இந்த ராஷ்மிகா. ராஷ்மிகா அவரோட கேரக்டர் எடுத்துக்கிட்டா ஒரு இந்த தமிழ் படத்தில் கூட வருவாங்களா, ஒரு லூஸ் ஹீரோயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான். அதுவும் ரொம்ப ஓல்டு டைப்பான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து சில இடம் வந்து மகேஷ் பாபு வந்து ஐ ஆம் இம்ப்ரெஸ் ஐ ஆம் இம்ப்ரெஸ் சொல்லிட்டு கட்டி பிடிப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஹீரோயினை பார்க்குற மாதிரி தான் இருந்தது, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வந்து ஒரு 40 minutes அந்த மாதிரி வராங்க, அது செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ அவங்க இடம் இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 minutes வருவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸ் தான் வருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து யாரை பார்க்கலாம்னா விஜயசாந்தி. விஜயசாந்தி வந்து அந்த 40 years மேலாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கம்பேக், பழைய படம்லாம் ரொம்ப நல்லா, ஏன் லேடி சூப்பர் ஸ்டார் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்து கம்பேக் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து யாருனா பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ் படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த கில்லியில் பார்த்துட்டு போகலாம், அந்த மாதிரியான கேரக்டர் தான் இதுலையும். அந்த கேரக்டர் கொஞ்சம் டிப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேரக்டர். பட் என்ன அதில் பிரச்சனைனா இந்த தெலுங்கு படத்துலேயே வந்து வில்லனை வந்து ஃபர்ஸ்ட்டில் நல்லா காட்டுவாங்க, கிளைமேக்ஸ் பார்த்தா ஒரு மாதிரி காமெடி மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இதுலேயும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பட் அது நல்லா தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து சாங்ஸ் பற்றி பேசலாம். சாங்ஸ் கேட்கும் போது கொஞ்சம் சரியில்லைனாலும் வீடியோவை பார்க்கும்போது மாண்டேஜாக தான் எல்லாமே வருதுனால அந்த 2-3 சாங் தரும் எல்லாம் சாங் வந்து மாண்டேஜாக வரதுனால நல்லாவே இருக்குது. பிஜிஎம் டிஎஸ்பி ரொம்ப நல்லாவே போட்டு கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கடுத்து வந்து சினிமோட்டோகிராஃபி தான் படத்தை ஃபுல்லாகவே தூக்கி பிடிக்குது. ஏன்னா ரத்னவேல் யாம் சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. யாருன்னா அந்த எந்திரன் படத்துக்கு, ஏன் தெலுங்குலேயே ரங்கஸ்தலம்ன்ற படத்தை கூட அவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. முக்கியமாக நைட் ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட் சீன்ஸோட அந்த ஸ்லோ மோஷன்ஸ் அந்த ஷார்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட டேரக்டர் வந்து அனில் ரவிபட்டி. அவர் இதுக்கு முன்னாடி வந்து F2 சொல்லிட்டு ஒரு காமெடி படம் இருந்தார், ரொம்ப நல்ல படம் ஹிட்டும் ஆயிருந்தது. அதனால இந்த படத்துலேயும் நம்ம காமெடி எதிர்பார்த்து தான் போனோம். பட் எதிர்பார்ப்பாரு பூர்த்தி பண்ணலாம்னு சொன்னோம். காமெடி சீன் வச்சிருக்காரு, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 40 minutes வந்து இந்த ட்ரெயின்குள்ளே தான் நடக்கும். அந்த காமெடி சீன் ஓரளவுக்கு அங்கங்கே சீன் பார்த்தாலும் ஃபுல்லாக நம்மளுக்கு சீன் போயிடல. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவர் வச்சு இந்த காமெடி எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. படத்தில் வந்து நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், நீளத்தை கொஞ்சம் குறைச்சினாலே படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த 40 minutes ட்ரெயின்குள்ள நடக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அதெல்லாம் தான் கொஞ்சம் படம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த ஃபீல் தான் வருது. படம் கடைசியாக ஒரு சோஷியல் மீடியா சொல்லி முடிக்கிறாங்க, அந்த மெசேஜுக்கும் அதுக்கு முன்னாடிக்கும் சம்மந்தம் இருக்கானா சுத்தமாக சம்மந்தம் இல்லை. ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி போயிட்டு இருந்தது, தட்டு டக்கு ஒரு ஆர்மி மெசேஜ் பக்கம் போகுது. பட் ஆனால் சொல்ல வந்ததே கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அதை கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம். இந்த படத்துக்கு வந்து நான் 5-2 கொடுப்பேன். இந்த படம் வந்து மகேஷ் பாபு ஃபேன்ஸுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். மகேஷ் பாபு வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க, மகேஷ் பாபு ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் படத்தோட ரிவ்யூவில் பார்க்கலாம்.